ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பாம்பே அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாம்பே அல்வா நல்ல டேஸ்டா இருக்கும், அதே நேரம் வந்து சீக்கிரமா பண்ணிடலாம். ஏன்னா வந்து மாவை புளிக்க வைக்கவோ ஊற வைக்கவோ எதுவுமே தேவையில்ல. இந்த பாம்பே அல்வா பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து சோள மாவு வேணும். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய சோள மாவும் யுஎஸ்ல கிடைக்கக்கூடிய சோள மாவும் வேற வேற. நீங்க வந்து யுஎஸ்ல வந்து சோள மாவுக்கு பதில் கார்ன் ஃபிளார்க்கு பதிலா கார்ன் ஸ்டார்ச் வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்க கிடைக்கக்கூடிய சோள மாவு வந்து தண்ணியில வந்து நல்லா கரையாது. அது வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபுல்லா கரையாம கொஞ்சம் துரு துருன்னு இருக்கும். இதுலயும் அல்வா பண்ணலாம், ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கடையில வாங்குற டேஸ்ட் வராது. அதுக்காக தான் இப்ப இதுல கரைச்சோம்னா ஃபுல்லா கரைஞ்சு இந்த மாதிரி பால் மாதிரி வந்துச்சுன்னா அல்வா வந்து பெர்ஃபெக்டா வரும். இப்ப நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் சோள மாவு எடுத்திருக்கேன், அதுல வந்து ரெண்டு கப் தண்ணி ஊத்தி இதை நம்ம ஃபுல்லா கரைச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பால் மாதிரி அப்படியே கரைஞ்சிரும், ஃபுல்லா கரைஞ்சாச்சு. இப்ப நம்ம சர்க்கரை பாகு பண்ணிடலாம். ஒரு கப் சோள மாவுக்கு நான் வந்து 2.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு குறைவா போதும்னா 2 to 2.5 கப்புக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்தலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து கரையட்டும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்திடலாம். எலுமிச்சை பழ சாறு ஏன் சேர்க்கிறோம்னா சில நேரம் அந்த சர்க்கரை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா கட்டி கட்டி ஆயிரும், அதை தடுக்கிறதுக்காக தான் எலுமிச்சை பழ சாறு சேர்க்கிறோம். சர்க்கரை பாகுக்கு எந்த பதமும் தேவையில்லை. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சிருக்க அந்த சோள மாவை நம்ம இப்ப சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து லைட்டா கட்டி கட்டியா ஒரு கண்ணாடி மாதிரி வரும், அந்த மாதிரி வந்துதான் ஃபுல்லா செட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்கு, எல்லாமே வந்து அப்படி கண்ணாடி மாதிரி ஆயிருக்கு, நல்லா ஷைனிங்கா இருக்கு. ஸ்டவ் ஃபுல்லா மிதமான சூடுலயே வச்சுக்கோங்க. இந்த அல்வா வந்து ஃபுல்லா செட் ஆகி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்திடலாம். 1 கப் சோள மாவுக்கு 3/4 கப் நெய் எடுத்திருக்கேன். அதை வந்து 1 டேபிள்ஸ்பூனா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஃபுல்லா எல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது நல்லா செட் ஆகி கெட்டி ஆயிருக்கு, பேன்ல எதுவுமே ஒட்டாம அப்படியே சேர்ந்து சுத்துது. இப்போ இதுல கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், அப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காயோட வாசனை பிடிக்காதுன்னா ஏலக்காய் சேர்க்க தேவையில்ல. ஃபுல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கலர் சேர்க்க வேண்டியதுதான். நான் இன்னைக்கு 2 கலர் பண்ண போறேன், அதனால பாதியை வந்து இன்னொரு பேன்ல மாத்திரலாம். பேன்ல மாத்திட்டு ஒன்னத்துல 2 கலர் சேர்க்க போறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே கலர் வந்து கரெக்டா போகிற மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ அதே மாதிரி என்னோட ஃபேவரட் எல்லோ கலரையும் சேர்த்துடலாம். இதையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் வந்து எல்லா இடத்துலயும் கரெக்டா போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நெய் தடவின பாத்திரத்துல இதை மாத்திரலாம். இது வந்து 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பீசஸ் போட்டுடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு, நம்ம பாம்பே அல்வா நல்லா செட் ஆகி நல்லா ரெடியா இருக்கு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதை வந்து கரெக்டான பதத்துல எடுத்தா இந்த மாதிரி ஹார்டா கரெக்டா இருக்கும்.
இல்லனா வந்து அது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் பாம்பே அல்வா மாதிரி இருக்காது இப்போ நம்மளோட சுவையான சூப்பரான பாம்பே அல்வா தயாராயிடுச்சு பாருங்க நல்ல ஜாலியா இருக்கு நீங்களும் கண்டிப்பா இந்த அல்வாவை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாவின் சுவை அருமகள் மலரட்டும்